இன்னைக்கு நாம டுவெண்ட்டி டுவெண்டி இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன தி அசுந்தா கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியல் ஸ்டோரிய பாக்க போறோம் இந்த சீரிஸ் பார்த்து முடிக்கும் போதுலாம் இப்படி கூட இந்த உலகத்துல உண்மையான விஷயங்கள்லாம் நடந்திருக்கா இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதய கோட்டை நொறுக்கிற அளவுக்கு இருக்கும் இந்த சீரீஸ் உடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஒரு அப்பா அம்மாவும் சேர்ந்துட்டு என்னுடைய குழந்தைய காணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்கறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அந்த குழந்தை இறந்து போய் கிடக்குறா இந்த கேஸை போலீஸ் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க விசாரிச்ச போலீஸ்க்கு மட்டும் இல்லாம நமக்கும் காத்துக்கிட்டு இருந்த மிகப்பெரிய அதிர்ச்சி தான் இந்த சீரீஸ் இது வந்துட்டு ஒரு உண்மை கதை இதுல நீங்க பாக்க போற நிறைய விஷயங்கள் உண்மையா நடந்த விஷயம் தான் அது மட்டும் இல்லாம இந்த சீரீஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்க இங்கன்னு சொல்லிட்டு உண்மையா நடந்த அந்த கேமரா ஃபுட்டேஜ்லாம் கூட ஆட் பண்ணிருப்பாங்க சின்னதா கேமரா ஃபுட்டேஜ் மாதிரி தெரிஞ்சா அது உண்மையான ஃபுட்டேஜ் நான் போடுற சீரிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி கூட ஃபுல் மீ ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் போட்டிருந்தேன் அதுக்கு நீங்க கொடுத்த ஆதரவு நல்லாவே இருந்துச்சு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் கூட பண்ணீங்க இந்த மாதிரி சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா எக்கச்சக்கமான சீரீஸ் வெயிட்டிங்ல இருக்கு ஒன் பை ஒன்னா நான் போட்டுகிட்டே இருப்பேன் நான் கேட்கறது எல்லாமே உங்களுடைய சப்போர்ட் மட்டும்தான் வீடியோ பார்க்கும் லைக் பண்ணிட்டு பாருங்க உங்களுக்கு என்ன விஷயம்லாம் தோணுதோ எல்லா விஷயத்தையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க என் வீடியோவை மிஸ் பண்ணாம பாக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம் இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு குட்டி பொண்ண ஒரு அப்பா அம்மா எப்படி அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை யாரும் வீடியோ பண்றாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க இல்லனா இது பழைய ஃபுட்டேஜ் ஆன்னு சரியா தெரியல நாங்க எதுக்காக ஓனா குழந்தையை பித்து வளர்க்காம அடாப்ட் பண்ணி வளர்க்குறோம் அப்படின்னா ஏற்கனவே அவங்களுக்கு அம்மா அப்பா இல்லாம இந்த உலகத்துல வாழவே ரொம்ப கஷ்டப்படுகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நம்ம அன்பையும் பாசத்தையும் அள்ளி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் திருப்பி நம்மள நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி குழந்தைய அடாப்ட் பண்ண போறேன் இந்த மாதிரி தான் அடாப்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அசுந்தான் சொல்லிட்டு ஒரு ஆறு வயசு சின்ன பெண் குழந்தையை இவங்க அடாப் பண்ணிருக்காங்க அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி ஆறு வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க இந்த அப்பாவும் அம்மாவும் சேர்ந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த மாதிரி என்னுடைய குழந்தைய காணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கும் குழந்தைக்கு என்ன ஏஜ் குழந்தை பார்க்க எப்படி இருப்பா எப்படி காணாம போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் என் குழந்தையுடைய பேரு அசுந்தா குழந்தைக்கு பன்னெண்டு வயசு அவ ஹோம் ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா நானும் கிளம்பி வெளியே போனேன் என் ஹஸ்பண்டும் வீட்டுல இல்ல நாங்க திரும்பி வந்து பார்க்கும்போது போது குழந்தைய வீட்டுல ஆளை காணும் வீட்டுல வந்துட்டு ஒரு வயசானம்மா இருப்பாங்க அவங்கதான் குழந்தையெல்லாம் வளர்ப்பாங்க அவங்க எங்க சொந்தக்காரங்களும் கூட அவங்க கிட்ட கேட்டு பார்த்தாலும் குழந்தைய காணும் நீங்க தான் கூட்டிட்டு

எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு என் குழந்தை பெருசா எட்டையும் பேசி பழகலாம் மாட்டா அமைதியா வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு அவ வேலையை மட்டும் பாத்துட்டு இருப்பா பிளீஸ் கண்டுபிடிச்சு கொடுங்க கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு போது சரி ஓகே வாங்க போயிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ரெண்டு போலீஸ் பின்னாடி வர்றாங்க இந்த அம்மா அப்பாவும் முன்னாடி போயிட்டே இருக்கும் போது நீ எதாவது மிஸ் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா கிட்ட கேட்கும் போது எனக்கு சரியா தெரியல நான் மறந்து போயிட்டேன் போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுனு வேகமா எங்கயோ போக ஆரம்பிக்கிறாரு ஏமா உன் புருஷன் எங்கம்மா போறான் சார் எங்க போறீங்க எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவர் மதிக்காம எங்க

ஒரு அபார்ட்மெண்ட்ல அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு லிஃப்ட் மூலயமா போயிட்டே இருக்கும்போது நாய்லாம் நாய் எல்லாம் குலைக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது இந்த அபார்ட்மெண்ட்ல நாய் வளர்க்கறாங்க யாராவது புதுசா வந்தா அப்படிதான் குலைச்சி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும் பெருசா கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே போக இந்த குழந்தைய பார்த்துக்க ஒரு பாட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிருப்பாங்க பாத்தீங்களா அந்த பாட்டி குழந்தைய கண்டுபிடிச்சாச்சா குழந்தை எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் இன்னும் தேடிட்டு தான் இருக்கும் போலீஸ் கூட ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல இப்போ அப்படியே இந்த வீடு முழுக்க சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த குட்டி போனோட ரூம் போயிட்டு சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த அப்பா இருக்காரு பாத்தீங்களா இவர் தனியா ஒரு வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்காரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல நீங்க அப்போ எங்க இருந்தீங்கன்னு கேட்கும்போது நான் அங்கே என்னுடைய வீட்டில் இருந்த அப்படின்ற மாதிரி சொல்றாரு அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஏழு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் அதாவது குழந்தை காணாம போன டைம்ல இருந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்கும்போது நான் என் வீட்டில் உட்காந்து புக்ஸ்லாம் படிச்சுட்டு இருந்தேன் அந்த டைம்ல தான் என்னுடைய மனைவி மெசேஜ் பண்ணாங்க மெசேஜை பாத்துட்டு தான் நான் வந்துட்டு குழந்தைய தேட ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் தான் போலீஸ் ஸ்டேஷன்க்கே வந்தேன் அப்படின்னு சொல்லும் சரி வாங்க உங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அந்த அப்பா ஸ்டே பண்ணிருக்காரு பாத்தீங்களா அந்த வீட்டுக்கு போயிட்டு சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதே டைம்ல இன்னொரு ஊர்ல இங்க இருந்து பக்கத்து ஊர்ல ஒரு பார்ல ரெண்டு குடிகார பசங்களை காமிக்கிறாங்க மன்னிக்கவும் குடிமகன்களை காமிக்கிறாங்க இவங்க சரகு போட்டு ஜாலியா கார் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க போயிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயத்த நோட் பண்ணிட்டு என்ன கரமண்டா இது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு இறங்கி வந்து பார்க்கும்போது போது அங்க ஒரு சின்ன பொண்ணுடைய டெட் பாடி இருக்கு அதை பார்த்து ஷாக் ஆயிட்டு போலீஸ்க்கு கால் பண்றாங்க இப்போ அப்படியே ஒரு போலீஸ்கார காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு லேடி போலீஸையும் காமிக்கிறாங்க இவங்க கிளம்பி ஸ்பாட்டுக்கு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க வந்து பார்க்கும் அங்க ஒரு சின்ன பொண்ணு இறந்து போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தகவலை கொடுத்துட்டு இந்த பசங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கும் போது நாங்க சருகு போட்டு நடந்து வந்துட்டே இருக்கும் போது இந்த டெட் பாடியை பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு வாய்ப்பே கிடையாது இவ்வளவு இருட்டுல நீங்க குடிச்சிட்டு வேற நடந்து வரும்போது எப்படி உங்க கண்ணுக்கு இந்த டெட் பாடி தெரிஞ்சது ஒழுங்கு மரியாதையா உண்மையா சொல்லுங்க நீங்க தான் கொலை பண்ணீங்களான்னு கேட்கும் ஐயா சாமி சத்தியமா நாங்க கொலையெல்லாம் பண்ணல நீங்க வேணா போயிட்டு அந்த பார்ல விசாரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லும் இந்த லேடி போலீஸ் பாருக்கு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க விசாரிக்கும் போது ரொம்ப நேரமா தான் சருகு போட்டு பயங்கரமா அமக்கலும் பண்ணிட்டு கடைசியா வாங்கி குடிச்ச சருக்கு கூட காசு கொடுக்காம ஓடி போயிட்டு இருக்காங்க இதையெல்லாம் அந்த கடக்காரம்மா சொல்லும் போது இதை விசாரிச்சுட்டு லேடி போலீஸ் வராங்க இந்த பக்கம் எதுக்காக போய் சொன்னீங்க நீங்க கார்ல தானே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா நாங்க ரெண்டு பேரும் கார்ல குடிச்சிட்டு வண்டி ஓடிக்கிட்டு வந்துட்டு இருக்கும் போது அந்த லைட் ஒளிச்சத்துல பார்த்தோம் அதுக்கப்புறம் தான் ஃபோன் பண்ணி சொன்னோம் என்கிட்ட வந்துட்டு லைசன்ஸ் கிடையாது இதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி சருகு போட்டு வண்டி ஓட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு லைசன்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க இந்த வாட்டி வர இந்த டெட் பாடியை பார்த்துட்டு அப்படியே போக மனசும் கிடையாது நான் மாட்டிக்கவும் மனசு கிடையாது அதான் என் கார ஓரமா நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி டெட் பாடி இருக்குன்னு போலீஸ்க்கு கால் பண்ணி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது இதே டைம்ல இன்னொரு போலீஸ் அங்க வந்து இந்த மாதிரி ஒரு குழந்தைய காணுமா பக்கத்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த குழந்தை தான் அந்த காணாம போன குழந்தையானு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பாவுடைய வீட்டுக்கு நேரா கிளம்பி இந்த ரெண்டு போலீஸும் போறாங்க இந்த மாதிரி நாங்க ஒரு டெட் பாடியை கண்டுபிடிச்சிருக்கோம் அது உங்க குழந்தையானு பார்க்கணும் எங்க கூட கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இவங்க ரெண்டு பேரும் சமையா அழுகுறாங்க முக்கியமா அந்த அப்பா தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிக்கிறாரு உங்க மனநிலை எனக்கு நல்லாவே புரியுது ஆனா நீங்க வந்து பார்த்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களால அடுத்த ப்ரொசீஜரையே பண்ண முடியும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு எங்க கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக கார்ல போயிட்டே இருக்கும்போது அது கண்டிப்பா நம்ம குழந்தையா இருக்க வாய்ப்பே கிடையாது நீ பயப்படாத எல்லாமே சரியாயிடும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பேச இல்ல இந்த போலீஸ் சொல்லிட்டாங்க அது நம்ம குழந்தை தான் கண்டிப்பா அது நம்ம குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே ஸ்பாட்டுக்கு போறாங்க அப்படி இவங்களை கூட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது போலீஸ் விசாரிச்சு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு கண்டுபிடிக்கிறாங்க இப்ப அந்த குழந்தை இறந்து கிடக்குது பாத்தீங்களா அந்த ஸ்பாட்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி அசுத்தாவுடைய அம்மாக்கு சொந்தமா ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டுக்கு நேத்தி இந்த வந்துட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் குழந்தை இந்த இடத்துல இறந்து போயிருக்கு அப்படின்னா கண்டிப்பா சம்திங் ராங்கு நம்ம முதல்ல இவங்களை கூட்டிட்டு போயிட்டு அந்த வீட்டுல விசாரிக்கணும் அந்த வீட்டை சர்ச் பண்ணும் இவங்க எதுக்காக அந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்கன்னு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேரா டெட் பாடியை பார்க்காம அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க போயிட்டே இருக்கும் அந்த லேடி போலீஸ் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க கிரைம் ஸ்பாட்ல இறங்கிறாங்க இப்போ கிரைம் ஸ்பாட்டுக்கு ஒரு ஜட்ஜ் வராரு அந்த ஊர்ல ஒரு கேஸ விசாரிக்கிறாங்க அப்படின்னா ஸ்பாட்டுக்கு ஜட்ஜு வக்கீல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க போல இப்போ இந்த ஜட்ஜ் ஸ்பாட்டுக்கு வந்து என்ன விஷயம் ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு அந்த லேடி போலீஸ் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த டெட் பாடியை பார்க்கும் போது இங்க கொலை பண்ணி இழுத்துக்கிட்டு வந்து போட்ட மாதிரியே தெரியல வேற எங்கேயோ கட்டி போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க போல அதுக்கப்புறம் தான் பொறுமையா தூக்கிட்டு வந்து பொத்தனா போல இங்க போட்டு போயிருக்காங்க கை கால பாருங்க கட்டி போட்டதுக்கான அடையாளங்கள்லாம் நல்லாவே தெரியுது அக்கம் பக்கத்துல கைல கூட

நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேகமா மேல போறாங்க அப்பதான் இந்த போலீஸ் ஒரு விஷயத்த நோட் பண்றாரு கீழவே ஒரு பாத்ரூம் இருக்கும்போது எதுக்காக இந்த லேடி வேகமா மேலே போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடம் நீங்க எதுக்காக மேலே போறீங்க மேலே போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு பார்க்கும் மேலே ஒரு பாத்ரூம் இருக்கு அந்த பாத்ரூம்ல ஒரு குப்பை தொட்டி இருக்கு குப்பை தொட்டிக்குள்ள சம்திங் என்னமோ இருக்குது அப்படின்ற விஷயத்த இந்த போலீஸ் நோட் பண்ணிட்டு கீழேயே ஒரு பாத்ரூம் இருக்கு எதுக்காக வேக வேகமா மேல வந்தீங்கன்னு கேட்கும் இந்த வீட்டுல நிறையவே பாத்ரூம் இருக்கு சொல்ல போனா நாலஞ்சு பாத்ரூம் இருந்தாலுமே இந்த ஒரு பாத்ரூம் மட்டும்தான் ஒழுங்கா ஒர்க் ஆகும்

பேசிக்கிறேன் அவங்க ஏதாவது சொல்லணும் அப்படின்னா வக்கீல வச்சு சொல்ல சொல்லு அவங்க சப்போர்ட்ல வாதாட ஒரு வக்கீல வச்சுக்க சொல்லு நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணேன் இந்த விஷயத்த அந்த லேடி கிட்ட சொல்லும் எனக்கு வக்கீல் எல்லாம் வேணாம் எனக்கு எதுக்கு வக்கீல் நானே ஒரு வக்கீல் தான் அப்படி இருக்கும் நான் எதுக்காக ஒரு வக்கீல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இதே டைம்ல அந்த ஸ்பாட்டுக்கு ஜட்ஜ் வராரு உனக்கு ஏமா வக்கீல் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உங்களுக்கு தெரியாதா நானே ஒரு வக்கீல் தான் எதுக்காக நான் ஒரு வக்கீல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவர் அப்படியே ஒரு மாதிரி சந்தேக பார்வையோட பாக்குறாரு நீயும் நானும்

எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னே தெரியல என் பொண்ணு யூஸ் பண்ணிருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு அவளுக்கு அடிக்கடிக்க சளி பிடிச்சிக்கும் போன சம்மருக்கு நாங்க இங்க வரும்போது அவளுக்கு மூக்கு ஒழுகுதுன்னு யூஸ் பண்ணிருப்பான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நீங்க போய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது இது கண்டிப்பா போன சம்மருக்கு யூஸ் பண்ண டிஷ்யூ பேப்பரே கிடையாது ரீசென்ட் டைம்ல யூஸ் பண்ண மாதிரி இருக்கு சரி ஓகே என் கூட உள்ளுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு அந்த பாத்ரூம் ஓபன் பண்ணி காமிச்சா பாக்க ரொம்ப கன்றாவியா இருக்கு கண்டிப்பா யாருமே அந்த பாத்ரூம் யூஸே பண்ண முடியாது மக்களே அந்த அளவுக்கு ரொம்ப கன்றாவியா கழுவியே பல வருஷம் இருக்கும் போல இதை யூஸ் பண்ணவா நீங்க வந்தீங்கன்னு கேக்கும் ஆமா இந்த ரூம்ல வந்துட்டு இந்த பாத்ரூம் மட்டும் தான் நல்லா யூஸ் ஆகும் மத்த எதுலயுமே தண்ணியே வராது அதான் இங்க வந்த அப்படின்னு சொல்லும் போது இந்த லேடி பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு படம் பாக்குற நமக்கே நல்லா புரியுது ஹீரோவுக்கும் புரியுது சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்புறாங்க இதே டைம்ல இந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு தாத்தா வாழ்ந்துகிட்டு இருப்பாரு அவரு நாயக்கோட்னு வந்துட்டே இருக்கும் போது நாய் நம்ம ஹீரோ கிட்ட வந்து கொஞ்ச ஆரம்பிக்குது ரொம்ப நல்ல பாசக்கார நாயங்களா இருக்கே பக்கத்து வீட்டுல இருக்கீங்களான்னு கேக்கும் ஆமான்னு சொல்றாரு என்ன ஆச்சு திடீர்னு நிறைய போலீஸ்லாம் வந்திருக்கீங்க அந்த லேடிக்கு எதாவது ப்ராப்ளமானு கேக்கும் போது எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஒரு சின்ன என்கொயரி அதான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லும் சரி ஓகே ஓகே நேத்து தான் அசுந்தாவுடைய அம்மாவை பார்த்தேன் வந்தவங்க பரபரப்பா எங்கயோ கிளம்புனாங்க எங்க போறீங்க மேடம்னு கேக்கும் என் பொண்ண வீட்டுல தனியா விட்டு வந்திருக்கேன் அவ படிச்சுக்கிட்டு இருக்கா நான் உடனே போனும்னு பரபரப்பா கிளம்புனாங்க ரொம்பவே நல்ல பொண்ணு நல்ல அம்மா அப்படின்னு சொல்லும் போது உங்க உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அப்படியே இங்கிருந்து கிளம்புறாங்க இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த அம்மாவுடைய வீட்டுல காமிக்கிறாங்க அம்மாவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருக்காரு அப்பா சாமியா கோபப்பட்டு பேசிட்டு இருக்காரு அந்த ஜட்ஜ் வந்துட்டு என்னமோ நம்ம தான் கொலைகாரங்க எங்க பொண்ணு நாங்களே கொலை பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி எங்க மேல பழிய போட்ட மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு என்ன விஷயம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க பாருங்க நான் இருக்கேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ண முடியுமோ பண்றேன் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட கொஞ்சம் ஆறுதலா பேசிட்டு போறாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க இதே டைம்ல இந்த அப்பா வந்துட்டு நியூஸ்ல ஒரு ஆர்டிக்கல் பாக்குறாரு இந்த மாதிரி இந்த பொண்ணு இறந்து போயிட்டா அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு காரணமா இருக்கோ அந்த பொண்ணு யாரு கொலை பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல் போட்டிருக்காங்க அந்த நியூஸ் கம்பெனிக்கு எவரே கால் பண்றாரு கால் பண்ணி நீயும் நானும் எவ்வளவு வருஷம் ஒன்னா வேலை பார்த்திருக்கோம் உனக்காக நான் எவ்வளவு ஃபேவர் பண்ணிருக்கேன் தயவு செஞ்சு இந்த நியூஸை மட்டும் அந்த ஆர்டிக்கல் வந்து ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கண்டிப்பா என்னால முடியாது அந்த ஆர்டிக்கல நான் போடல அந்த நியூஸை கலெக்ட் பண்ணி போட்டது வேற ஒரு டீமு நான் ஒண்ணுமே பண்ண முடியாது அது என்னுடைய ஒர்க்கு அதை தாண்டி நீ வேற என்ன வேணா உதவி கேளு நான் பண்றேன் அப்படின்னும் போது நான் கேட்டது முதல்ல பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பா போன கட் பண்றாரு இப்போ அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவ காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ மாற்றுடிக்கு போயிட்டு போஸ்ட் மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன விஷயம் ஆச்சுன்னு கேட்கும்போது இந்த குழந்தை வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரிலாம் தெரியல இந்த குழந்தையோட கையை காலை போட்டு மூச்சு விட முடியாம பண்ணி அந்த மாதிரி தான் கொலை பண்ணியிருக்காங்க யாரும் ரே பண்ண மாதிரியும் எந்த ட்ரேஸும் கண்டுபிடிக்க முடியல அது மட்டும் கார் ஆக்சிடென்ட்ல இந்த குழந்தை இறந்து போன போனமாரியும் தெரியல அதாவது அந்த குடிகாரனுங்க குடிச்சிட்டு காரை ஓட்டி இந்த குழந்த மேலே ஏற்றி குலை பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கோ இந்த ஜட்ஜ்க்கும் ஒரு டவுட் இருந்திருக்கும் அதுக்காக கண்டிப்பா கிடையாது வேற யாராவது இந்த குழந்தைய கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் சொல்றாரு இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த அப்பா அம்மா அதுக்கப்புறம் அந்த பாட்டி மூணு பேரையும் காமிக்கிறாங்க இந்த போஸ்ட் மார்ட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாடியை அடக்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடுகளை பண்ண அம்மா அப்பா வர சொல்லிருப்பாங்க இவங்களும் கிளம்பி ஸ்பாட்டுக்கு போகும்போது நிறைய பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ்லாம் எல்லாம் இருக்காங்க இவங்க பார்த்தோன்னே எல்லாரும் ஆறுதலா பேசிட்டு இருக்காங்க இதே டைம்ல அசுந்தாவுடைய ஸ்கூல் டீச்சரு மீடியா முன்னாடி போயிட்டு அந்த குழந்தை ரொம்ப ரொம்ப நல்ல குழந்தை அப்படி ஒரு குழந்தைய பார்க்கவே முடியாது அப்பா ரொம்ப நல்லா அந்த குழந்தைய பார்த்துட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்க இவங்க நேரம் உள்ளுக்குள்ள போறாங்க இவங்க ரெண்டு பேரும் மட்டும் அந்த டெட் பாடிய பாக்கலாம் அப்படின்ற மாதிரி அலோவ் பண்ணிருக்காங்க இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஜட்ஜையும் ஜட்ஜுடைய டீமையும் காமிக்கிறாங்க இவங்க இந்த கேஸ பத்தி பேசிட்டு இருக்காங்க அந்த குடிகார பசங்க காரை ஓட்டி இந்த பொண்ண கொலை பண்ணல அப்படின்னா இந்த குழந்தை எப்படி இறந்து போனா இந்த குழந்தைய யாரு எதுக்காக டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீமோட பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் உன்னை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு போலீஸ் ஓடி வந்து சொல்றாரு அது என்ன விஷயம்னு போயிட்டு பார்க்க சிசிடிவி கேமரா புட்டேஜ்ல ஒரு கார் போயிட்டு இருக்கு அந்த காருக்குள்ள இருந்து அசுந்தா கீழே இறங்குறா அதுக்கப்புறம் அதே கார்ல ஏறி போறா அப்படின்ற மாதிரி ரெக்கார்ட் ஆயிருக்கு டிரைவர் சீட்ல யாரும் உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அசுந்தாவுடைய அம்மா அப்படின்னா இவ தான் தன்னுடைய குழந்தைய கொலை மீடியா முன்னாடியும் போலீஸ் முன்னாடியும் நாடகம் மாறிட்டு இருக்கா போல உடனே போயிட்டு அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்துட்டு குழந்தையோட அம்மா நம்ம பெருசா எந்த எவிடன்ஸும் இல்லாம இப்ப போயிட்டு அவங்களை அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னா மீடியா முன்னாடி போலீஸ் வந்துட்டு ஒரு மோசமான வேலையை பாக்குறாங்க அப்படின்னு இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் ஆயிடும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரன் கேட்கும் என்ன ஆனாலும் பரவாயில்ல எதை பத்தியும் நான் கவலைப்பட மாட்டேன் குற்றவாளி மட்டும் தப்பிக்கவே கூடாது நீங்க போயிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த பக்கம் அம்மா அப்பாவும் போயிட்டு அந்த குழந்தையுடைய டெட் பாடிய ஒரு சவப்பெட்டிக்குள்ள வச்சு அதை அலங்காரம்லாம் எல்லாம் பண்ணிருப்பாங்க ஒரு பொக்கே எல்லாம் மேல வச்சிருப்பாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாரு எவ்வளவு அழகா அந்த பூலாம் செட் பண்ணிருக்காங்க பாரு இதை நம்ம மெமரி ஆக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்து போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த அப்பாவும் போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாரு இதை பார்க்கும் போது நமக்கே ஒரு மாதிரி வியடா இருக்கும் என்னடா இவங்க இந்த விஷயம் எல்லாம் போட்டோ எடுக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க இதே டைம்ல அந்த டிடெக்டிவ் வராது வந்த ஒரு என் கூட கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூட்டிட்டு போயிட்டு காருக்குள்ள ஏறி உட்கார வச்சுட்டு உங்க பொண்ணுடைய கேஸுக்காக சந்தேகத்தின் பேர்ல உங்களை கைது பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க அப்படியே அழுக ஆரம்பிக்கிறாங்க நான் என் பொண்ணை கொலை நான் என் பொண்ணை கொலை பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க யாருக்காச்சும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா பண்ணலாம் உங்க லாயருக்கு கூட கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது இவங்க அப்படியே யாருக்கோ கால் பண்றாங்க யாருக்கு கால் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த அசுந்தாவுடைய கிளாஸ் டீச்சருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி போலீஸ் பொண்ணுடைய கொலகேசுக்கு என்னையே அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லும் அவங்க இந்த எல்லா விஷயத்தையும் மீடியா முன்னாடி சொல்லிடுறாங்க அந்த வாய்ஸையும் போட்டு காமிச்சிடுறாங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது பொண்ணு இறந்து போயிட்டு கொஞ்ச நாள் கூட ஆகல அதுக்குள்ள அம்மா தான் கொலை பண்ணாங்கன்னு போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க பாருங்க இது நியாயமே கிடையாது நியாயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க ஆனாலும் போலீஸ் அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி அந்த பக்கம் வீட்டுல ஹீரோவை காமிக்கிறாங்க அவர் இந்த கேஸ பத்தி ஏதோ பண்ணிட்டு இருக்காரு அப்போ மனைவி டீ காஃபி எல்லாம் கொண்டு நீங்க பண்றது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது ஒரு அம்மா எதுக்காக தன்னுடைய பொண்ணை கொலை பண்ண போறாங்க நீங்க பண்றது எல்லாமே கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது அவங்கதான் கொலை பண்ணாங்க சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகல எல்லாமே சந்தேகம் மட்டும்தான் சொல்றாரு இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது இப்போ செகண்ட் எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே அசுந்தாவுடைய அம்மாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு ஸ்டேஷன்ல அவங்க பிங்கர் பிரிண்ட் எடுக்கிறது அதுக்கப்புறமா அவங்களை போட்டோ எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணி ஒரு செல்லுக்குள்ள போட்டு அடைக்கிறாங்க கொஞ்ச நேரத்துல அவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க என்னால் மூச்சு விட முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கதை ஓப்பன் பண்ணுங்க கதை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு என்ன விஷயம் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க நான் டெய்லி ஒரு மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் அந்த மாத்திரையை போடல அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம் போயிடும் அந்த மாத்திரையை கொஞ்சம் வீட்டிலேருந்து வாங்கிட்டு வாங்க என் ஹஸ்பண்ட் கையில் இருக்கும் அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் வேணும் இங்கே மூச்சையே வேண முடியல கொஞ்சம் தம்மு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அந்த லேடி போலீஸ் தனியாக கோடிட்டு போயிட்டு தம் அடிக்க சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு அம்மா அம்மா எப்படி தன்னுடைய பொண்ணியை கொலை பண்ணுவாங்க கண்டிப்பா நான் கொலை பண்ணல நான் எதுக்காக கொலை பண்ண போறேன் முக்கியமா வெள்ளிக்கிழமை அதாவது அந்த குழந்தை காணாம போச்சு அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த நாள் நாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் அந்த நாள்ல போயிட்டு எப்படி நான் கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வெள்ளிக்கிழமை என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னுடைய ஹஸ்பண்ட் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு குடும்பத்தை ரொம்பவே நல்லா பாத்துப்பாரு அன்னைக்கு கூட குக் பண்ணி கொடுத்து ரொம்ப ஜாலியா பொண்ணா விளையாடிட்டு இருந்தாரு அந்த நாளை என்னால மறக்கவே முடியாது ஆனாலும் என் புருஷன் எனக்கு தேவையான சில நீட்ஸ் பூர்த்தி பண்ண மாட்டாரு அதுக்காக நான் வந்துட்டு கொஞ்சம் வெளியே போனேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவங்களுக்கு ஒரு சீக்ரெட் பாய் ஃபிரெண்ட் இருக்கா அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க அன்னைக்கு நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போகும்போது நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு சொன்னா வர வேணாம் நீ வீட்லயே இரு அப்படின்னு சொல்லிட்டு போனேன் போயிட்டு வந்து பார்த்தா தான் பொண்ணு ஆளை காணும் என்ன ஆனா அப்படின்னே தெரியல அதுக்கப்புறம் பார்த்தா யாரோ கொலை போட்டாங்க அப்படின்னு நீங்க பொய்க்கு மேல பொய் சொல்றீங்க நீங்க தான் உங்க பொண்ணை கூட்டிட்டு போனீங்க நீங்க தான் உங்க பொண்ணை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட பக்காவா எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா கிடையாது என் பொண்ணு வர

போது இவர் போயிட்டு பொண்ணுடைய மெயில் செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு பொண்ணுடைய லேப்டாப்ல மெயில் எல்லாம் இருக்கும்போது பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்விமிங் பண்ண வர போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரெண்டு கிட்டலாம் எல்லாம் அடுத்த மெயில பார்க்கும் போது அம்மா காரி வேற ஏதோ ஒரு பையன்கிட்ட தப்பு தப்பா பேசிருக்கா அம்மா யாரு கூட அஃபேர்ல இருக்காங்க அப்படின்ற விஷயத்த இந்த புருஷன் பார்த்துட்டு செமையா ஷாக் ஆகுறாரு அடி பாவி அப்படின்னா எனக்கே துரோகம் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும்போது போது இப்ப அந்த கிஃப்ட் எல்லாம் பிரிச்சு பாத்துட்டு இருப்பாங்க உங்களுக்கும் கிஃப்ட் இருக்கு நீங்க வந்து பிரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் அப்படியே ஃபோன் எடுத்து

இந்த லேடி தான் லேடி தான் டிரைவ் பண்ணிட்டு போறாங்க ஆனா பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறது அசுந்தா தான் அந்த குட்டி பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்க நைன்டி நைன் பாயிண்ட் நைன்டி நைன் பர்சன்டேஜ் அது அசுந்தா தான் அந்த பொண்ணுடைய ஹைட் அந்த பொண்ணு போட்டு ஒரு ஷர்ட் அண்ணன் அந்த கார்க்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்னா கண்டிப்பா அது அசுந்தாவா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஆனா எனக்கு என்னமோ இங்க மிஸ் ஆகுற மாதிரியே தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி போலீஸ் யோசிக்கிறாங்க இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி அந்த ஜட்ஜ காமிக்கிறாங்க அந்த பொண்ணை போஸ்ட் பண்ணாங்க பாத்தீங்களா அதனுடைய டாக்ஸிக் காலேஜ் ரிப்போர்ட் இப்பதான் கிடைக்குது அந்த பொண்ணுடைய வயிற்றுக்குள்ள இருபத்தி ஏழு தூக்கம் மாத்திரந்து இருக்கு இந்த தூக்கம் மாத்திரையால் தான் அந்த பொண்ணு மூச்சு விட முடியாம இறந்து போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட் சொல்லுது இத பாத்துட்டியவங்க செமையா ஷாக்காவறாங்க ஆனா போஸ்ட் ரிப்போர்ட்ல அந்த பொண்ணு மூச்சு விட முடியாம இறந்து போனா அப்படின்னு சொன்னாங்க இப்போ வேற மாதிரி சொல்றாங்களே என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆக்சுவலா போஸ்ட் ரிப்போர்ட்ல அந்த பொண்ணு மூச்சு விட முடியாம இறந்து போனா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாச்சு டாக்ஸிக் காலேஜ் ரிப்போர்ட்ல தான் தெளிவா எல்லாமே போட்டிருக்கோம் அந்த பொண்ணு இருபத்தி ஏழு மாத்திரை

ஏதாவது சொன்னீங்க அப்படின்னா உண்மையான குற்றவாளியை பிடிக்க ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது இதை என் பொண்டாட்டியை கொடுத்துருங்க அவர் ரொம்ப ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கா அவ்வளவுதான் நான் உள்ள வர விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு இப்ப அப்படியே இவங்க அந்த மருந்து எல்லாம் வாங்கிட்டு ஸ்டேஷன்க்குள்ள போகும் போது அங்க நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி அந்த பொண்ணுடைய உடம்புக்குள்ள நிறையவே ட்ரக்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அம்மா அப்பாவும் சேர்ந்துட்டு ட்ரக்ஸ் கொடுத்து அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டாங்க போல இவங்க எல்லாம் என்ன அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இந்த நியூஸ் பார்த்து ரெண்டு போலீஸும் சமையா ஷாக் ஆகுறாங்க இப்பதான் போலீஸ் ஸ்கைலியே ரிப்போர்ட் கிடைச்சது அதுக்குள்ள எப்படி லீக் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிறாங்க இதே நியூஸ ஒரு லேடி பார்த்து செம்மையா ஷாக் ஆகுறாங்க யார் இந்த லேடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க தான் அசுந்தாவுடைய மியூசிக் டீச்சர் மக்களே ஒரு நாள் அந்த பொண்ணு அந்த மியூசிக் பிராக்டிஸ் எல்லாம் இருக்கும்போது நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா நடக்க முடியாம ஒரு மாதிரி தன்னாலேயே நடக்க முடியாம நடந்து போயிட்டு புத்தனு கீழே ஒழுகுறா ஏமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் எனக்கு என்னமோ வெள்ளை கலர்ல பவுடர் மாதிரி கொடுப்பாங்க அதை சாப்பிட்டா எனக்கு இந்த மாதிரி தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டு உரமா உட்கார வைக்கிறாங்க இப்போ அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க இந்த விஷயம்லாம் இந்த டீச்சர் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க இதே டைம்ல டிவில அந்த நியூஸ பார்த்து ஆன ரெண்டு போலீஸும் கிளம்பி ஜட்ஜு கிட்ட போய்ட்டு இதெல்லாம் என்ன விஷயம் உங்ககிட்ட மட்டும் தான் ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு அதுக்குள்ள எப்படி நியூஸ் மீடியாக்குலாம் லீக் ஆச்சு நீங்க தான் கொடுத்தீங்களான்னு கேட்கும்போது நான் தான் கொடுத்தேன் அப்படின்றதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி லீக் ஆவுறதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம் இது ரொம்ப சின்ன ஊரு அதையெல்லாம் விட்டு தள்ளிட்டு நம்ம வாங்க இப்போ என்ன கண்டுபிடிச்சி முடிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் அந்த குட்டி பொண்ணு மியூசிக் கிளாஸ்க்கு போயிருக்கா அந்த மியூசிக் டீச்சருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இப்ப நமக்கு ஒரு சீனை காமிச்சாங்க பாத்தீங்களா அது அப்படியே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாங்க அந்த குழந்தைக்கு ஏதோ அலர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஏதோ வெள்ளை கலர் பவுடர் கொடுத்துருக்காங்க அதை சாப்பிடும் போதுல அந்த குழந்தை ஜாம்பி மாதிரி தான் அந்த மியூசிக் கிளாஸ்க்கு போயிருக்கா ரொம்ப நாளைக்கு முன்னாடியில இருந்து இந்த குடும்பம் அந்த குழந்தைய கொலப்பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க போல அப்படின்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் வேற என்னெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இப்போதைக்கு இது மட்டும் தான் சொன்னாங்க சொல்லிட்டு சைன் போர்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு

போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும்போது இது ஏதோ ஒரு விஷயம் போல நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை தனியா கொண்டு போயிட்டு என்ன விஷயம் தான் உங்களுக்கு வேணும் நைட் டைம்ல நான் பொண்டாட்டி புள்ளையோட தூங்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தான் வந்து தொல்லை பண்ணுவீங்களா உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கத்துகிட்டே இருக்கும்போது இங்க கத்திட்டு இருக்க இல்லையா இதை நீ எதுக்காக உன் பொண்டாட்டிக்கு முன்னாடியே கத்தாம இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பையனுக்கு பக்கோன் ஆகுது இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்களுக்கும் அந்த லேடிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு இல்லையா நீங்க ரெண்டு பேரும் எப்போ கடைசியா மீட் பண்ணீங்க அந்த லேடி குழந்தைய கொலை பண்ண போறேன் குழந்தைய எனக்கு பிடிக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொன்னாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்ப பாருங்க அந்த லேடி அந்த பொண்ணை கொலை பண்ணாங்களா இல்லையான்னு கேட்க வரீங்களா அந்த லேடி தான் அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா இப்ப என்ன உள்ளுக்குள்ள தூக்கி போட்டுருவீங்களா நான் சொல்றதை வச்சு மட்டும் நீங்க எதுவுமே பண்ண போறது கிடையாது எனக்கு எதுதா எதாவது ஆதரவு இருந்தா கொண்டு வாங்க நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்றேன் அதை விட்டுட்டு சும்மா சும்மா வந்து என்ன நோண்டிக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக இவரு உள்ளுக்குள்ள போயிடுறாரு பெருசா மதியவே மாட்டாரு இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி அந்த குட்டி பொண்ணுடைய டெட் பாடிய கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்களா அந்த ஸ்பாட்ல அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க ஏதாவது பார்த்தாங்களா கேட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு போலீஸ் போயிட்டு விசாரிக்கும்போது ஒரு வயசான ஒரு அன்னைக்கு ஒரு பதினொன்னு பதினொன்று இருக்கும் அந்த டைம்ல நானும் என் மனைவியும் சேர்ந்துட்டு இந்த பக்கம் வாக்கிங் போயிட்டு இருந்தோம் அப்போ நாங்கள் எந்த டெட் பாடியும் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது நைட்டு பதினொன்று பதினொன்று பயங்கர இருட்டாக இருந்திருக்கும் அந்த டைம்ல உங்களால் எப்படி அந்த பாடியை பார்க்க முடிஞ்சிருக்கும் நீங்க மேபி பார்க்காம கூட மிஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிற போலீஸ் கேட்கும் போது கிடையவே கிடையாது நாங்கள் பொறுமையாக நடந்து போனோம் போகும்போது லைட்டை குச்சியை சுத்தி முத்தி என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே போனோம் அந்த டைம்ல டெட் பாடி இங்க கிடையவே கிடையாது மேபி அதுக்கப்புறம் தான் தூக்கி வந்து போட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு இவங்களும் குறுக்கு விசாரணை பண்ணி பாக்குறாங்க எப்படிலாம் கேள்வி கேட்க முடியுமோ எப்படி கேட்டாலும் டெட் பாடியை நாங்க பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சாதிக்கிறாரு இந்த விஷயத்த நேரா போயிட்டு போலீஸ் டீம் கிட்ட சொல்லும்போது போது யாரு வேணா என்ன வேணா சொல்லலாம் நமக்கு தேவை எவிடன்ஸ் மட்டும்தான் நம்ம சரியான பாதையில போயிட்டு நம்ம ஒழுங்கா விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி சொல்றாரு இப்போ அப்படியே சீனை கட் பண்ணி டெட் பாடி கண்டுபிடிச்சி நான்கு நாட்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க இந்த அம்மா தூங்கிட்டே இருக்கும்போது வந்து எழுப்பி உங்களுக்கு இன்னொரு வீடு இருக்கு இல்லையா அந்த வீட்டுல போயிட்டு நம்ம சர்ச் பண்ணும் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கணும் கொஞ்சம் அமைதியா என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில விலங்கலாம் மாட்டி கூட்டிட்டு போறாரு அடுத்தது அந்த போலீஸ் காரனை காமிக்கிறாங்க இவரு இவங்க வீட்டு பக்கத்துல இருக்க மெடிக்கல் ஷாப்புக்குலாம் எல்லாம் இவங்க இந்த மாதிரி தூக்க மாத்திரை வாங்கினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் நிறைய பேர் வருவாங்க நிறைய பேர் போவாங்க பெருசா நான் நோட் பண்ணது கிடையாது அந்த லேடியுடைய கேஸா அந்த குழந்தை ஒண்ணு இறந்து போச்சு அந்த கேஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க எதுவும் பேச தேவையில்ல கடந்த மூணு மாசத்துல யாரெல்லாம் தூக்க மாத்திரை வாங்கிட்டு போனாங்களோ எல்லாருடைய லிஸ்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி பாக்குறாரு இந்த பக்கம் அப்படி அசுந்தாவுடைய அப்பாவை காமிக்கிறாங்க இவரு எங்கயோ கிளம்பி போறாரு போற முழுக்க எக்கச்சக்கமான பிரஸ் மீடியா பீப்புள்ஸ்லாம் சுத்திட்டு தான் கொலை பண்ணீங்களா பண்ண ஹெல்ப் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் கேள்வி கேக்கும் போது இவங்க ஒரு கார் பார்க்கிங் போறாங்க அப்போ வக்கீலுக்கு பின்னாடி வந்து நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க இவங்க அந்த மாதிரிதான் கேள்வி கேட்பாங்க நீங்க கொஞ்சம் அமைதியா போய் தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எல்லாமே பாத்துக்கலாம் எல்லா விஷயமும் நமக்கு சாதகமா நடக்கிற மாதிரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அடுத்து ஹீரோவை காமிக்கிறாங்க இவரு கார்ல எங்கயோ போயிட்டே இருக்காரு அப்ப யாரோ கால் பண்றாங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்லாம் நமக்கு காமிக்கல ஆனா இவரு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு அப்படின்னு மட்டும் புரியுது இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி கொஞ்சம் முன்னாடி நடந்த ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க அசுந்தாவுடைய அப்பா பழைய போட்டோஸ் பார்த்து செம்மையா ஃபீல் பண்ணி தனக்கு தானே புலம்பிட்டே இருக்கும் உங்களுக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து கேட்கும் இப்பெல்லாம் நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க போல உன்னை தான் வேற எவனும் ஒன்டாம் போல அப்படின்னு சொல்லும் போது எனக்கு புரியல நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உன்னுடைய சீக்கிரட் பாய் ஃப்ரெண்ட பத்தி சொல்றேன் நீயும் அவனும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கல்ல நான் இல்லாத டைம்ல வீட்டுக்கு வேற கூட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சமையா கத்தி சமையா சண்டை போடும் போது உள்ள நம்ம குழந்தை இருக்கா தேவையில்லாம கத்தி சண்டை போடாதீங்க நான் என்ன பண்ண நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உன்னுடைய இமெயில்ஸ் எல்லாமே நான் செக் பண்ணிட்டேன் ஆதரத்தோட நீ மாட்டிக்கிட்ட இதுக்கப்புறம் மறைச்சு எந்த புண்ணியமும் கிடையாது அப்படின்னு சொல்ல நீ நீங்க எதுக்காக என்னுடைய இமெயில்ஸ் செக் பண்றீங்க அது எல்லாமே என்னுடைய பிரைவசி அப்படின்னு சொல்லும் போது எது பிரைவசி புருஷா இருக்கும் போது கூட கசமுசா பண்றது பிரைவசியா அவன் கூட அஃபேர்ல இருந்தா பிரைவசியா உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது உன்னை இங்கே வச்சு கொலை பண்ண போறேன் நீ இந்த வீட்டுல வச்சு அவங்க கூட ரொமான்ஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் ஒன்னும் வீட்டுலாம் வச்சு ரொமான்ஸ் பண்ணல நாங்க ஹோட்டல்ல ரூம் போட்டு தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றா இந்த விஷயம்லாம் இவரு நினைச்சு பார்த்துக்கிட்டே அந்த ரெண்டாவது வீட்டுல செக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அசுந்தாவுடைய அம்மாவை கூட்டிட்டு வந்தாங்க பாத்தீங்களா அதே ஸ்பாட்டுக்கு இவரும் வராது அப்படின்ற மாதிரி காமிக்க இப்போ அசுந்தாவுடைய அம்மாக்கு கையில விளங்க மாட்டி கூட்டுன்னு வருவாங்க எதுக்காக அவங்களுக்கு இப்போ விளங்க மாட்டிருக்காங்க நீங்க இந்த மாதிரி மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது அந்த ஜட்ஜி ரொம்ப ரொம்ப மோசமானவரு நீ எதுவா இருந்தாலும் பார்த்து பேசு உன்னை ட்ரிகர் பண்ணி உன்னையும் அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி தான் பாப்பாரு கொஞ்சம் அமைதியாரு நான் சொல்லாம எதையும் பேசாதே அப்படின்னு சொல்லிட்டு பேசி உள்ளுக்குள்ள வக்கீல் கூட்டின்னு போறாரு அப்புறம் வக்கீலே ஜட்ஜு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு அந்த லேடி ஒன்னும் தப்பிச்சு ஓட மாட்டாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெம்போ தைரியமோ கிடையாது எதுக்காக விளங்க மாட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு

கூட கிளம்ப உன்னால முடிஞ்சா என்ன அடிச்சிருவியா தான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிகர் பண்றாரு நான் அடிப்பண்ட அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வர ட்ரை பண்ணும்போது ரெண்டு பேரையும் அங்க இருக்கிற மத்தவங்க தடுத்து கூல் பண்றாங்க இப்போ இந்த ஜட்ஜு தம்மு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய்ட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா யோசிக்கிறாரு நீங்க மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு விசாரிச்சீங்களே அந்த ஸ்லீப்பிங் பில்ஸ்லாம் எல்லாம் யாரு வாங்கினான்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது அப்பா தான் மோஸ்ட்லி ஸ்லீப்பிங் பில்ஸ்லாம் எல்லாம் வாங்கியிருக்காரு அதுவும் ஒவ்வொரு வாட்டி வாங்கும் போதும் நாற்பது ஐம்பது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அதிகமா வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா அந்த ஆளை போயிட்டு உடனே அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது அவரு அரெஸ்ட் பண்ண நம்ம கிட்ட எந்த விதமான ஸ்ட்ராங்கான எவிடென்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு லேடி போலீஸ் சொல்லும்போது போது இதை விட நமக்கு ஸ்ட்ராங்கான எவிடென்ஸ் தேவை அப்படின்லாம் கிடையாது முதல்ல அரஸ்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல இப்போ அவரை போயிட்டு அரெஸ்ட் பண்றாங்க நான் என்ன பண்ண நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் எல்லாமே ஸ்டேஷனுக்கு போய்ட்டு சொல்றோம் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட நான் என் கிளைண்ட் கூட ஒரு செகண்ட் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் தனியா கொண்டு போயிட்டு உங்களையும் உங்க மனைவியையும் பக்கத்து பக்கத்து செல்ல அடைச்சி வைப்பாங்க

உடைய தன்னுடைய அப்பாவை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு என்னடா ஆச்சரியம் என்ன பார்க்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உங்க ஒரு உதவி கேட்கலாம் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நீ என்ன வேணா கேளு எப்ப வேணா வீட்டுக்கு வா என்ன வேணா சாப்பிடு ஆனா காசு மட்டும் கேட்காது அப்படின்னு சொல்ல காசு கேட்க தானே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு கிளம்பி தன்னுடைய ஃப்ரெண்டுடைய அம்மாவை போயிட்டு மீட் பண்றாரு அந்த அம்மா கிட்ட போயிட்டு காசு கேட்கும் போது அவங்க கொஞ்சம் காசு கொடுக்குறாங்க ஆனா இந்த பேப்பர்ல கொஞ்சம் சைன் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்க காசை திருப்பி பே பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேற ஒரு வீட்டுக்கு போயிட்டு அந்த காசை அட்வான்ஸா பே பண்ணிட்டு ஸ்டே பண்றாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க இதே டைம்ல இவருடைய மனைவி நீ எனக்கு டைவர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டு எனக்கு டைவர்ஸ் கொடுத்துடு அது மட்டும் இல்லாம செட்டில் மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு மெயில் பண்ணிருக்காங்க இதை பார்த்துட்டு மனுஷன் சமையா காண்டாயிட்டு நேரா போயிட்டு மீட் பண்ணி என்ன பார்க்க பைத்தியக்காரன் மாதிரி தெரியுதா உன் கூட எனக்கு வாழ பிடிக்கல அப்படின்னா தனியா போயிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நீ அந்த பையன் கூட சேர்ந்துட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போற இப்போ என் வீட்டுல என் பொண்ணு இருக்கா இல்லையா அவளையும் நடு தெரிவுல விட்டு அவன் கூட சேர்ந்துட்டு எங்கேயாச்சு ஓடி போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சமையா சண்டை போட்டு வராரு இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல ரெண்டாவது எபிசோடைய கடைசி சீன்ல யாரோ அசுந்தாவுடைய போட்டோவை நெட்ல அப்லோட் பண்ணாங்க பாத்தீங்களா அந்த போட்டோவை இப்போ இந்த ஜட்ஜி பாத்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இவங்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த மனைவி தங்கியிருந்தாங்க பாத்தீங்களா அசுந்தாவுடைய அம்மா அந்த வீட்டுக்கு கூடிக்கு போயிட்டு கடைசி நாள் நீங்க எங்க போயிட்டு வந்தீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்கும் அசுந்தா ஸ்விம்மிங் போனோம் அப்படின்னு சொன்னா அவளுக்கு சும்மிங் ட்ரெஸ் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு தான் போன போயிட்டு வந்து பார்க்கும் என் மகளை வீட்டுல ஆள காணும் அப்படின்னு சொல்லும்போது இது என்ன புது கதையா இருக்கு சரி ஓகே கடைசி நாள் நீங்க கிளம்பி வீட்டுக்கு வந்தீங்க வீட்டுக்கு வந்து முதல்ல என்ன பண்ணீங்க அதாவது வெள்ளிக்கிழமை நைட் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் நேரா வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்து பார்க்கும் போது என்னுடைய வீட்டுல யாரையும் காணோம் நான் போட்டிருந்த டிரெஸ் கழட்டி வச்சுட்டு என் குழந்தை எங்க போனான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு போயிட்டு பார்க்கும் போது குழந்தைய ஆள காணும் அதுக்கப்புறம் தான் போலீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல அன்னைக்கு நீங்க ஸ்விம் சூட் வாங்க போனீங்க இல்லையா அந்த சூட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடிக்கு போயிட்டு காமிக்கிறாங்க பார்த்தா பக்கா மடிச்சு அடுக்கி வச்சிருக்காங்க ஏமா அன்னைக்கு தான் குழந்தையை காணும் குழந்தையே காணாம போயிட்டான்னு பதட்டமா இருந்தேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும் போது எப்படி நீங்க இவ்வளவு அழகா அந்த சூட்டெல்லாம் அடுக்கி வைக்க முடியும் பதட்டமாவே இருந்தா கூட எல்லாமே உங்களுக்கு கிளீனா அடுக்கி இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அமைதியா இருக்கிறாங்க ஆமா ஆமா அப்படின்னு சொல்றாங்க நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு எதிரான என்கிட்ட ஆதாரம் இருக்கு அந்த ஃபோட்டோவை பார்த்தா நீங்களே ஒத்துப்பீங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன போட்டோ என்ன போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேக்கும் இப்போ உன்னுடைய வீட்டுக்கு போனோம் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய வீட்டுக்கு கூட்டு வெளிய வந்துட்டு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிரஸ் மீடியா பீப்புள் அதுக்கப்புறம் பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்துட்டு இவங்க கொலகாருங்க கொலகாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அப்படியே அந்த அப்பாவுடைய வீட்டுக்கு போயிட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸ்டார்டிங் சீன்ல இவரு எங்கேயோ வந்து வராரு அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க பாத்தீங்களா அந்த சம்பவத்துக்கு அப்புறமா எட்டு மாசத்துக்கு முன்னாடி பொண்டாட்டி வேற ஒரு பையன் கூட அஃபேர்ல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அவரு தனியா வாழ போயிட்டு இருக்காரு மக்கள் மக்களே அதனால தான் அவர் தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காரு இவங்க தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு புரியுது இப்ப அப்படியே அப்பாவுடைய வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் பக்காவா செக் பண்றாங்க செக் பண்ணி பார்த்த வரைக்கும் பெருசா எந்த எவிடன்ஸும் இவங்களுக்கு கிடைக்கவே இல்ல அன்னைக்கு நைட் நீங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் ஷார்ட்ஸ்னு ஷார்ட்ஸ் காமிக்கிறாரு அந்த ஷார்ட்ஸ்ல இருந்து எதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுலயுமே ஒண்ணுமே காணும் நீங்க வீடு முழுக்க என்னதான் தேடினாலும் எதுவுமே கிடைக்காது ஏன்னா நான் நிரபராதி என் பொண்ணை நான் ஒண்ணுமே பண்ணவே இல்லை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது எதுவுமே இல்லையா நீங்க என்ன பண்ணீங்கன்னு நான் காமிக்கிறேன் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு ஸ்டார்டிங்ல இந்த வீட்டுக்குள்ள வந்து சர்ச் பண்ணும்போது இங்க ஒரு கம்ப்யூட்டர் இருந்திருக்கு இப்ப அந்த கம்ப்யூட்டரை காணும் எங்க போச்சு அந்த கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அந்த கம்ப்யூட்டரு நீங்க வந்துட்டு அத பெரிய எவிடன்ஸா பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சேல் பண்ணிட்டேன் அது பண்ணிட்டேன் இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரியான ஆன்சரே சொல்ல மாட்டாரு ஜட்ஜி சமையா காண்டாடுறாரு இப்போ இவங்க எல்லாருக்குமே மேல ஒரு பெரிய அதிகாரி இருக்காரு போல அவரை போயிட்டு மீட் பண்ணி இவங்க பண்ற எல்லா விஷயத்தையுமே சொல்லி இவங்க வந்துட்டு ஏதோ பண்ணிட்டாங்க பண்றாங்க அதுல இருந்து தப்பிக்க பாக்குறாங்க இவங்க சொல்றது இவங்க பண்றது எதுவுமே கொஞ்சம் கூட சரியே கிடையாது அந்த பொண்ணை தப்பு தப்பா போட்டோ கிளிக் பண்ணிருக்காங்க அந்த அப்பா தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்காரு போல அது மட்டும் இல்லாம அந்த அப்பா தான் தூக்க மாத்திரை கூட வாங்கிட்டு போயிருக்காரு எல்லாத்துக்கும் அந்த அப்பா அம்மா ரெண்டு பேருமே தான் காரணம் போல இவங்களுக்கு வந்துட்டு அந்த குழந்தைய வளர்க்க பிடிக்காம கொலை பண்ண பார்த்து கொலையும் பண்ணிட்டாங்க போல அப்படின்னு சொல்லும் போது இதையெல்லாம் அவங்கதான் பண்ணாங்க அப்படின்றதுக்கு நம்ம கிட்ட எந்த விதமான ஆதாரமும் கிடையாது எவிடன்ஸே இல்லாம நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது நீ வந்துட்டு அந்த அப்பாவை இல்லீகலா அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்க அந்த அம்மா கூடியாச்சு பொண்ணு வந்துட்டு போன அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு எவிடன்ஸ் இருக்கு அதை வச்சு விசாரிக்கிறோம் ஆனா அந்த அப்பாவுக்கு எதிராக நம்ம ஒரு எவிடன்ஸ் கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அந்த அம்மா உட்கார வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க கடைசியா அவங்க பொண்ணுக்கு என்ன சாப்பிட கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவ வந்துட்டு லிக்விட் யோகட் சாப்பிட்டா அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே நீங்க வந்துட்டு ஸ்விம் சூட்டை கடையில வாங்க போனீங்களா இல்லனா எங்கேயாச்சும் இருந்து கொண்டு வர போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் என்னுடைய பொண்ணு ஸ்விம்மிங் பிராக்டிஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரும்போது மிஸ் பண்ணிட்டு வந்துட்டா

ஆக்சுவலா என்ன விஷயமாச்சோ எல்லாமே விடாம சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது இவங்க அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கடைசியா அன்னைக்கு அந்த பாய் ஃபிரண்ட் கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ரெண்டு பேருமே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டே இருக்கு நான் கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லணும் நான் என் புருஷன் கிட்ட பேசி டைவர்ஸ் வாங்கிட்டேன் நீயும் பொண்டாட்டி கிட்ட பேசி டைவர்ஸ் வாங்கிட்டு வட்ட அப்படின்னா நீயும் நானும் ஒன்னா கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்ல அவன் சிரிக்க ஆரம்பிக்கிறான் நான் வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே கிடையாது நான் என் பொண்டாட்டி பொல்லையை பிரிஞ்சு வரவே மாட்டேன் முக்கியமா எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கா அவன் பத்திரமா பாத்துக்கணும் உனக்கும் எனக்கும் இப்படி ஒரு உறவு இருக்கு நீ என்ன யூஸ் பண்ணிக்கிற நான் உன யூஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது இவங்க சமையா கத்த ஆரம்பிக்கிறாங்க அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது நீ எனக்கு வேணும் கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது நான் உன்னை மீட் பண்றது இதுதான் கடைசியா இருக்கும் இதுக்கப்புறம் நான் உன்ன பார்க்க போறதே கிடையாது நீயும் என்னை பத்தி யோசிக்கவே யோசிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப இவங்க சமையா கத்துறாங்க ஒரு பைத்தியம் முடிச்ச மாதிரி கத்திட்டு உள்ளுக்குள்ள வந்து டேப்லெட் போடுறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அமைதியா படுத்துட்டே இருக்கும் போது அங்கதான் அந்த அப்பா வராரு என்னமாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு இவங்க மென்டலி அன்ஸ்டேபிளா இருக்காங்க ஒரு மாதிரி கஷ்டமா இருக்காங்க அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு அட்மிட் பண்றாரு அவங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க இவங்க கொஞ்சம் கியூர் ஆயிட்டு கண்ணெல்லாம் முழிச்சதுக்கப்புறமா அப்புறமா இங்க பாரு யார் வேணா உன்ன விட்டு போலாம் நம்ம குழந்தைக்கு நீ வேணும் நம்ம குழந்தைக்கி நான் வேணும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நம்ம குழந்தைய பார்த்துக்க முடியும் அந்த டைவர்ஸ் பேப்பர்ல நான் சைன் போட்டேன் எல்லாமே விடு அதை கீழ்ச்சி தூரம் போட்டுலாம் நீ நானு நம்ம அசுந்தா நம்ம மூணு பேரும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்றாரு இந்த விஷயம் அந்த லேடி சொல்லி முடிக்க சரி ஓகே நீ போ நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புருஷனை கூப்பிட்டு நீங்க தான் மெடிக்கல் ஷாப்ல இருந்து தூக்க மாத்திரம் வாங்கிட்டு போயிருக்கீங்க நீங்க வாங்கிட்டு போயிட்டு அந்த பொண்ணுக்கு கொடுத்து கடைசியா அந்த பொண்ணை கொலை பண்றீங்க அப்படின்னு போது சத்தியமா என் பொண்ணை நான் கொலை நான் எதுக்காக என் பொண்ணை கொலை பண்ண போறேன் நான் மாத்திரை வாங்கிட்டு போனது எல்லாமே என்னுடைய மனைவிக்காக தான் என்னுடைய மனைவி வந்துட்டு மென்டலி கொஞ்சம் பாதிக்கப்பட்டவங்களா இருக்காங்க டாக்டர் என்ன விஷயம் எழுதி கொடுத்தாரோ அதை தான் நான் கொண்டு போய் கொடுத்துருக்கேன் அதை தான் நான் வாங்கிட்டு போய் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும் போது அதான் டைவர்ஸ் பண்ணிட்டு பிரிஞ்சு போயிட்டீங்களே இருக்கீங்க எதுக்காக திரும்ப வந்து சேர்ந்தீங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் எல்லாமே என் பொண்ணுக்காக தான் என்னுடைய பொண்ணு சந்தோஷமா இருக்கணும் என்னுடைய பொண்ணை நான் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் திரும்பி வந்து சேர்ந்தேன் என் மனைவிக்காக ஒன்னும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு இங்க பாருங்க நீங்க போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது வசமா மாட்டிக்கிட்டீங்க நீங்க தான் உங்க பொண்ணை கொலை பண்ணிருக்கீங்க ஸ்டார்டிங்ல நீங்க அந்த தூக்க மாத்திரை வாங்கும் அசுந்தா கொஞ்சம் கொஞ்சமா பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருக்கா நடுவுல கொஞ்ச நாள் அந்த பொண்ணு வந்துட்டு ஸ்கூலுக்கு கூட போகாம நின்னு இருக்கா கடைசியா நீங்க மாத்திரை வாங்கணும் அப்புறமா அசுந்தா இறந்து போயிருக்கா இதுக்கு என்ன அர்த்தம் நீங்க தான் உங்க பொண்ணை கொலை பண்ணிட்டீங்க அப்படின்னு போது கிடையாது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு சரி ஓகே நீங்க வந்துட்டு ஏதோ பவுடர் மாதிரி வெள்ளை கலர்ல சாப்பிட கொடுப்பீங்களாமே அது என்ன அது எதுக்காக சாப்பிட கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவளுக்கு சில அலர்ஜி வரும் அதுக்காக தான் மெடிசன் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த மெடிசனை யாரு உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ணா உங்க குழந்தைக்கு எந்த அலர்ஜியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரே செக் பண்ணி சொல்லியிருக்காங்க நீங்க அந்த பவுடர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் குழந்தை அடிக்கடி மயக்க விளக்கம் போட்டு கீழே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியூசிக் டீச்சரும் சொல்லிருக்காங்க நீங்க அந்த குழந்தைய பித்து வளர்த்திருந்தா கண்டிப்பா அந்த குழந்தை இந்த மாதிரி நிலைமைக்கு வந்திருக்காது நீங்க அந்த குழந்தையை தத்தெடுத்து வளர்த்து அந்நியமா கடைசியா அந்த குழந்தைய கொலை பண்றீங்க அப்படின்னு போது கிடையாது நான் அந்த குழந்தைய என்னுடைய குழந்தை மாதிரி வளர்த்தேன் நான் கொலை பண்ணல கொலை பண்ணல அப்படின்னு போது நீங்க போய் சொல்றீங்க எவிடன்ஸோட இதை நான் கண்டிப்பா ப்ரூவ் பண்ணுவேன் நீங்க தான் கொலை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரையும் தூக்கிட்டு போயிட்டு செல்ல அடைக்கிறாங்க இன்னும் இந்த அசுந்தாவுடைய அம்மா அப்பாவை பக்கத்துல பக்கத்துல தான் அடைச்சு வச்சிருப்பாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்நியமா நம்ம குழந்தை இறந்து போயிட்டா நம்ம தான் குழந்தைய கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற நம்ம மேல பழைய போடுறாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுகும் போது இவரு ரொம்ப ஆறுதலா பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க இதே டைம்ல போலீஸ் வந்துட்டு அந்த அம்மாவை மட்டும் தனி செல்லுக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கொண்டு போயிட்டு இருக்காங்க இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி புதுசா ஒரு வக்கீலையும் அவருடைய அசிஸ்டன்டையும் காமிக்கிறாங்க அந்த பொண்ணுடைய டெட் பாடியை கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா அந்த ஸ்பாட்டுக்கு போய்ட்டு போட்டோஸ் எல்லாம் கிளிக் பண்ணிட்டே இருக்கும் நடுவுல ஒரு தாத்தா வந்து நாங்க பதினொன்றரை மணிக்கு இந்த பக்கம் தான் நடந்து போனோம் அப்போ டெட் பாடியே பார்க்கல நானும் என் மனைவியும் போகும்போது பாக்கல அப்படின்னு சொல்லி இருப்பாரு பாத்தீங்களா அவரு மறுபடியும் வந்து நீங்க யாரு நீங்க எதுக்காக இந்த ஸ்பாட்டை போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அவர் வந்துட்டு வக்கீல் அந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது நான் வந்துட்டு அன்னைக்கு இந்த பக்கம் போகும்போது அந்த டெட் பாடியே பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சொன்ன அதே விஷயத்த யூரிட்டியும் சொல்லும்போது இவங்க இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கிறாங்க நீங்க யாரு எங்க இருக்கீங்க என்ன பேரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைலையும் வாங்கிட்டு நேரா போயிட்டு அசுந்தாவுடைய அம்மாவை மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு நீ எதுக்காக எனக்கு கால் பண்ணி கூப்பிடுவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது கூட இருக்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன் என் மேல போலீஸ் வந்துட்டு சந்தேகப்பட மாட்டாங்க நானே என் பொண்ணை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிடிச்சி உள்ளுக்குள்ள போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இமேஜின் கூட பண்ணி பார்க்கவே இல்ல கடைசியா எல்லாமே இந்த மாதிரி நடந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் இதுக்கப்புறம் மூ சார்பா நான் வாதாடுறேன் அப்படின்னு சொல்லும் நான் எதுவுமே பண்ணல என்னுடைய குழந்தைய நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லும் அந்த விஷயத்த நம்பனதுனால தான் நான் நேராவே வந்து உங்ககிட்ட பேசுறேன் நானே வாண்டடா வந்து இந்த கேஸ நான் கையில எடுத்து வாத சொல்றேன் நீ கவலையே படாத எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு இந்த பக்கம் அப்படியே அந்த ஜட்ஜை காமிக்கிறாங்க ஜட்ஜிக்கு ஒரு வயசான அப்பா இருப்பார் அவரை இவர்தான் பார்த்துப்பாரு போல அவரை எங்கேயாச்சும் வெளியே கூட்டி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வர இதே டைம்ல அந்த போலீஸ்காரங்க கால் பண்ணி அந்த பொண்ணுடைய ஷர்ட்ல வந்துட்டு சீமெண்ட் சாம்பிள் இருக்கு அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த அந்த சாம்பிள்ல வந்துட்டு அப்பாவுடைய சீமெண்ட் சாம்பிள் கூட மேட்ச் பண்ணி பார்க்கும்போது மேட்ச் ஆகல அப்படின்னு சொல்லும் போது இந்த விஷயத்தை வந்து வந்துட்டு வெளியே சொல்லாத இந்த விஷயம் இப்போதைக்கு நமக்குள்ள மட்டும் இருக்கட்டும் வேற யார் கூடவாச்சு மேட்ச் ஆகுதான்னு பாரு நம்ம டேட்டா பேஸ்ல இருக்கிற எல்லாரு கூடவும் மேட்ச் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு இதோட மூணாவது எபிசோட் முடியுது இந்த சீரீஸ்ல மொத்தமா ஆறு எபிசோட் இருக்கு நாளைக்கு மிச்சம் மூணு எபிசோட் போடுற மக்களே நான் ஒரே வாட்டியா போட்டா நீங்க வந்துட்டு டைம் அதிகமா இருக்கு லென்த் ஓவரா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறையவே கமெண்ட் பண்ணிருக்கீங்க ரெண்டு பார்ட்டா போட்டா எனக்கும் பேச கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஒரு பார்ட் பேசவே எப்படியும் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு மணி நேரம் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் டைம் அடுத்து நல்லாவே இன்னொரு பாட்டை பேசி போடுறேன் நீங்களும் பொறுமையா உட்காந்து பாருங்க இந்த சீரீஸ் உடைய கிளைமேக்ஸ்ல நீங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் இருக்கு முக்கியமா அந்த ட்விஸ்ட ஜீரணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லணும் அந்த எபிசோடு இதுக்கப்புறம் நான் போட போற வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல்லையும் உங்களுக்கு பண்ணிக்கோங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க ஓகே மக்களே பாய்